இன்றைக்கி நம்ம 2020 ரிலீஸ் ஆன ஸ்பெல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கொடூரமான ஒரு படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய ஃபேமிலியோ ஃப்ளைட்டில் போயிட்டே இருக்கிறப்ப ஃப்ளைட் கிராஷ் ஆகி ஒரு காட்டுக்குள்ளே விழுந்துருது. அந்த காட்டுக்குள்ளே வசிக்கிற காட்டுவாசி மக்கள் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவுடைய பையனுடைய கையை வெட்டி சூப் வச்சு நம்ம ஹீரோவுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் இவங்க எதுக்காக பண்ணுறாங்க? அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பயங்கரமான ஒரு சூனியக்கார படம். இந்த படத்துடைய கிளைமேக்ஸை நீங்கள் எப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கவே முடியாது. அந்தளவுக்கு வேறு லெவலான ஒரு கிளைமேக்ஸ் வேறு வச்சுருக்காங்க. சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிச்சுக்கோங்க. அதோடைய ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய உடம்பு முழுக்க அங்கங்கே தழும்பு தழும்பாக இருக்குது. நம்ம ஹீரோவுடைய அப்பா நம்ம ஹீரோவை சின்ன வயசில் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருப்பார். அந்த விஷயத்தை பற்றிலாம் நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியே வரப்போ ஹீரோயின் வந்து கதவை தட்டுறாங்க. கதவு லாக் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு பண்ணா கிளம்புறப்ப அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கலாய்க்கிறாரு. எங்கள் ப்ளீஸ்ங்க ஓப்பன் பண்ணுங்கள், நான் போய்ட்டு ஒரு கிளைண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்டே இருக்கிறப்ப உடனே நம்ம ஹீரோ ஒரு பேனை வச்சிருப்பாரு. அந்த பேனோடைய ரீஃபலை வச்சு அந்த டோருடைய லாக்கை செம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணுறாரு. ஹீரோயின் வெளியே வந்துட்டு நீங்கள் பயங்கர டேலண்டான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸ்க்கு வந்தால் நம்ம ஹீரோ ஒரு பயங்கர டேலண்டான ஒரு பர்சன். அந்த பாஸ் வந்து நம்ம ஹீரோவை பயங்கரமாக பாராட்டி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, நீங்கள் வந்து பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே உறஞ்சி போய் பார்த்துட்டே இருக்காரு. இப்போ அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு ஃபேமிலி கிட்டே இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க. உட்காந்து எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அப்பா நான் இது வரைக்கும் தாத்தாவை பார்த்ததே இல்லையப்பா அப்படின்ற மாதிரி அந்த பையன் பேசிகிட்டே இருக்கான். உங்கள் தாத்தா ஒன்றும் அவ்வளோ நல்லவர் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டே இருக்கிறப்ப அவர் நல்லவர் கெட்டவருன்றதெல்லாம் தாண்டி நம்ம வந்து அவருடைய இறுதிச் சடங்குக்கு போயிட்டு மரியாதை செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு குட்டி ஃப்ளைட் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த ஃப்ளைட் அவரே ஓட்டிக்கிட்டு போகிறாரு. நாலு பேரும் செம ஜாலியாக பறந்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறப்ப ஒரு இடத்துல அந்த ஃப்ளைட்டை ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப் பண்ணிட்டு பெட்ரோல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே போயிட்டு ஏதாவது நான் உங்களுக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கடை மாதிரி இருக்குது, அந்த கடைக்குள்ளே போகிறாரு. கடைக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப மனுஷனுடைய மண்டை ஓடு, மனுஷனுடைய மூளை, அது இது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலுக்குள்ளே போட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. டே என்னெல்லாம் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போயிட்டு பார்க்குறப்ப லேஸ்லாம் கிடைக்குது. அந்த லேஸ்லாம் வாங்கிட்டு அந்த கடைக்காரன் கிட்ட காசு கொடுத்துட்டு நம்ம ஹீரோ வரப்போ ரெட் மூன் வரப்போது பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. சரி பரவாயில்ல பார்த்து போய்க்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துக்கிறாரு. நாலு பேருமே ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஃப்ளைட்டு கிளம்புற ஸ்டேஜ்க்கு அங்கே ஒரு ஷெரீஃப் வராரு. ஷெரீஃப் வந்துட்டு நீங்கள் இங்கே வரதுக்கான பெர்மிஷன்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோவும் அந்த பேப்பர்லாம் காமிச்சிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோவுடைய பையன் அந்த ஷெரீஃபை பார்த்து பயங்கரமாக கிண்டல் பண்ணி விட்டுறான். ஷெரீஃப்க்கு செம காண்ட அடிச்சு ஒன்றும் கோச்சுக்காதீங்க அவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாளிக்கிறப்ப சரி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை பயங்கர வேகமாக சாத்திட்டு அந்த ஷெரீஃப் அங்கேருந்து கிளம்பி போகிறான். எல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நம்ம ஹீரோ எடுத்துக்கவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் அப்படியே பறந்து போயிட்டே இருக்காங்க. திடீர்னு சமயம் மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஹீரோயின் கேட்குறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை விட பயங்கரமான பகுதியெல்லாம் நான் வந்து ஃப்ளைட்டை ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. திடீர்னு இவங்க பேசிக்கிட்டு போகிறாங்க. ஃப்ளைட்டு குலுங்க ஆரம்பிக்குது. ஒரு பெரிய இடி அந்த ஃப்ளைட்டு மேலே விழுந்து ஃப்ளைட்டு டமாலு கீழே விழுந்து வெடிக்குது. அப்படியே இப்போ அங்கே சீனை கட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்குறப்ப ஏதோ ஒரு வீட்டில் படுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பார்க்குறப்ப காலில் செம்மையாக அடிபட்டுருக்கு, வேறு லெவலில் அடிபட்டுருக்கு. காலை கீழே வைக்க முடியல, செம்மையாக கத்துறா மனுஷன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவந்துக்கிட்டு வந்து அங்கே இருக்கிற ஜன்னல் வழியாக கீழே பார்க்குறப்ப ஏதோ ஒரு குட்டி கிராமம் மாதிரி இருக்குது. அந்த கிராமத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு மக்கள் தான் அங்கங்கே சுற்றிக்கிட்டு வந்துட்டே இருக்காங்க. அந்த டைமில் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு லேடி வராங்க. அந்த லேடி வந்தோடனே நம்ம ஹீரோ போயிட்டு எங்கே என்னுடைய ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் காணும், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதெல்லாம் அப்புறமேட் பேசிக்கலாம், வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கூப்பிட்டுட்டே இருக்கிறப்ப எங்கே என்னுடைய ஃபேமிலி, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முரண்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த லேடி வந்துட்டு ஒரு மொட்டையும் ஒரு கிழவனையும் கூப்பிடுறான். அந்த மொட்டை வந்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போயிட்டு மலாக்கா படுக்க வச்சிட்டாரு. இப்போ வந்துட்டு எங்கே என்னுடைய ஒய்ஃப், எங்கே என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டே இருக்கிறப்ப உன்னுடைய ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உங்கள் ஒய்ஃபும் குழந்தைங்களும் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, உன்னை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டப்ப பயங்கரமாக நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறாரு, அழுக ஆரம்பிக்கிறாரு. நான் போயிட்டு என்னுடைய ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் தேடணும் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கிழவி வந்துட்டு கையில் ஒரு பவுடர் மாதிரி வச்சிருக்கா. அந்த பவுடரை ஹூன் ஊதுவா பாருங்க, அப்படிதான் நம்ம ஹீரோ அப்படியே மட்டையாக கீழே விழுந்துட்டாரு. உடனே இந்த லேடி கீழே போகிறா. கீழே போயிட்டு நம்ம ஹீரோடைய முடி, நம்ம ஹீரோடைய தோல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பா. அது எல்லாத்தையுமே வச்சு ஒரு பொம்மை மாதிரி ஒன்று செய்கிறா. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. மூணு பள்ளத்தை தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மூணு பள்ளத்துலேயுமே ஏதோ ஒன்றை புதைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே அங்கே சீன் கட். இந்த லேடி வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு வர நம்ம ஹீரோ மறுபடியும் அப்படியே உறஞ்சி போன நிலைமையில் அப்படியே இருந்துட்டு இருக்காரு. கையில் இவன் இன்னொரு பவுடரை கொண்டு வந்துட்டு நம்ம ஹீரோடைய மூஞ்சில் வச்சு ஊதுறப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ வந்திருக்கிறாரு. ரொம்ப நேரம் தூங்கிட்டு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்குறப்ப ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், ஒரு ஃபோன் இருந்தால் மட்டும் கொடுங்க, நான் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு தான் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஞ்சி கேட்குறாரு. நான் எப்படியாச்சும் இங்கேருந்து போயிட்டு என்னுடைய குழந்தைங்களை கண்டுபிடிக்கணும், என்னுடைய ஒய்ஃபை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டே இருக்கிறேன். நாங்கள் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறா. என்னை இங்கேருந்து போக வாச்சி விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாமே நல்லதாகவே நடக்கும், ரெட் மூன் வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி
அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பொம்மையை காமிக்கிறா. இதான் நான் செஞ்சிருக்க புது புகிட்டி அப்படின்னு சொல்கிறா. இது எது ஏன்ட்டு காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறப்ப, நீயும் இந்த பொம்மையும் வேற இல்லை, இந்த பொம்மை தான் நீ தான் இந்த பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி சொல்கிறா. உன்னை வச்சு தான் இந்த பொம்மையவே நான் செஞ்சுருக்கேன், உன்னுடைய ரத்தம், உன்னுடைய முடி, உன்னுடைய தோலை வச்சு தான் நான் இந்த பொம்மையவே செஞ்சுருக்கேன். இந்த பொம்மை மட்டும் உன் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா உனக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஜன்னலுக்கு மேலே அந்த பொம்மையை வச்சுட்டு உப்பால ஒரு கோடை போட்டு, இந்த உப்பால கோடு போட்டதுனால எந்த கெட்ட சக்தியும் உன்னை நெருங்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி அங்கேருந்து கிளம்பி போகிறா. போகிறப்ப பூட்டிட்டும் போகிறா. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையாக எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு. காலில் வர சமயம் அடிபட்டுருக்கு, காலை கீழே வைக்க முடியல. அப்படியே நகர்ந்து வந்துட்டு அந்த கதை ஓப்பன் பண்ண பார்க்குறப்ப கதவு லாக் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப வெளியே வர சமயம் மழை பெஞ்சிட்டே இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ போயிட்டு பார்க்குறாரு, அந்த ஜன்னல் வழியாக தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எகிரி குதிக்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ எதுக்காக போகிறாருன்னா, ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்கோம், அந்த சத்தம் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோ எகிரி குதிச்சு போயிட்டு பார்க்குறப்ப ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக நம்ம ஹீரோ பார்க்குறப்ப உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பூஜையை நடத்திக்கிட்டு இருக்கா அந்த கிழவி கிழவனாக சேர்ந்துக்கிட்டு. நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்காரு. அந்த டைமில் ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு வராங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல. உடனே இந்த பொண்ணுடைய உடம்பை சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்குமே அந்த புகிட்டி பொம்மையை செஞ்சுருக்காங்க. நீங்கள் போயிட்டு அந்த பூனையை பலி கொடுத்து பூனையுடைய கண்ணை கொண்டு வாங்க அப்படின்றப்போ ஒரு கருப்பு பூனை இருக்குது, அந்த பூனையை வெட்டி அந்த பூனையுடைய கண்ணை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு செஞ்சாங்க பார்த்தீங்களா, அந்த புகிட்டி பொம்மை, அந்த பொம்மைக்குமே அந்த கண்ணை அப்படியே கண்ணு மேலே வச்சுட்டு அந்த ஒரு கண்ணை தூக்கிட்டு வந்து இந்த பொண்ணுடைய வாய்க்குள்ளே போட்டு இந்த பொண்ணுடைய உடம்பை சரி பண்ணுறாங்க. இப்போ எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அட கன்றாவி பிடிச்ச கரும முச்சவனுங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கிறப்ப இன்னொரு கிழவனை கூப்பிட்றாங்க. அந்த கிழவனுக்கு ஆக்சிடென்ட்டில் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, கண்ணையே காணும், எங்கே இருக்குன்னே தெரியல அந்த கண்ணு. சரி ஓகே, உனக்கு கண்ணு தெரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டை வழி கொடுக்குறாங்க. ஆட்டோடைய கண்ணை தூக்கிட்டு வந்து அந்த கிழவனுக்கான புகிட்டி பொம்மையில் வச்சுட்டு இந்த ஆளுடைய கண்ணு மேலே தூக்கி வைக்கிறாங்க. கண்ணு மேலே தூக்கி வச்சுட்டு உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த கிழவன் சும்மா இருப்பானா, திடீர்னு மேலே பார்த்து எனக்கு அவன் தெரியுதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தான். அட கிழப்பையிலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தப்பிச்சு அங்கேருந்து ஓடிட்டு இருக்கா. இந்த கிழவி மேலே பார்க்குறா, மேலே பார்க்குறப்ப யாரையுமே காணும். ஒருவேளை அவன் தப்பிச்சு வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கூட்டாளி எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு கொடை எடுத்துக்கிட்டு அந்த பொம்பளை வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய காலில் வர சமயம் அடிப்பட்டுக்கு நம்ம ஹீரோ எப்படியோ எக்கிரி குதிச்சு ஓடி போயிட்டு மறுபடியும் அந்த கட்டிலேயே பார்த்துக்கிட்டாரு. கரெக்டாக இந்த கிழவி வந்து பார்க்குறப்ப நம்ம ஹீரோ குளிர்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. எதுக்காக கதவை திறந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு காற்று வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாளிக்கிறாரு. உடனே அந்த கிழவி போயிட்டு பார்க்குறா, பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடறான் இந்த எடுபட்ட பையன் தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவெல்லாம் லாக் பண்ணி முடிச்சுட்டு இந்த கிழவி அங்கேருந்து வெளியே கிளம்புறா. நாளைக்கு ஒன்று மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில் விடியுது. நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையாக எந்திரிச்சு பார்க்குறப்ப பக்கத்தில் தட்டில் சாப்பாடு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அப்படியே கொலை பசி. நம்ம ஹீரோ எடுத்து அடி அடி அடிக்கிறாரு, எல்லாமே கறி பீஸாக இருக்குது. நம்ம ஹீரோ செம்மையாக சாப்பிட்டு சாப்பிடுன்னு சாப்பிட்றாரு. இப்போ இந்த கிழவி வந்துட்டு போதுமாக கொண்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஐடியா பண்ணியிருப்பார். அந்த கதவில் வந்துட்டு ஒரு பெல் இருக்கும், அந்த பெல்லுடைய இதுவை கழட்டிட்டோன்னா நம்ம வந்துட்டு இந்த பூட்டை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருப்பார். ஸோ அதனால் நீங்கள் மறுபடியும் போயிட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த கிழவி தட்டை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போன கேப்பில் நம்ம ஹீரோ சைலண்ட்டாக எப்படியோ நடக்க முடியாமல் நடந்து போயிட்டு அந்த பெல்லுக்குள்ளே ஒரு சின்ன மணிமெறிக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் கழட்டி நம்ம ஹீரோ பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்து அமைதியாக உட்காந்துக்கிறாரு. மறுபடியும் அந்த லேடி சாப்பாடு கொண்டு வராங்க. மறுபடியும் நம்ம ஹீரோ எலும்புலாம் கடிச்சு நம்ம ஹீரோ சமயம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறாரு, நான் போய்ட்டு என்னுடைய குழந்தைங்களையும் என்னுடைய வைஃபையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னும் ரெண்டு நாள் மட்டும் வெயிட் பண்ணு, பிளட் மூன் வந்துடும், அதுக்கப்புறம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி சொல்லிட்டே இருக்கா. உன்னுடைய எதிர்காலத்தை நான் கணிச்சு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்குறப்ப எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. இப்போ நீ சாப்பிட்டு முடிச்சிட்டல, அதனுடைய எலும்புகள்லாம் உன் கையில் இருக்குல்ல, அந்த எலும்பை தூக்கி இந்த பவுலில் போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி சொல்கிறப்ப ஏமா என கிணல் பண்ணிட்டு இருக்க, சமய கடுப்பு எத்தமே இங்கேருந்து போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போகிறப்ப பிளட் மூன் வரைக்கும் வெயிட் பண்ணு, அது வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அந்த பூட்டெல்லாம் போட்டு போகிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ உட்காந்துட்டே இருக்கிறப்ப இது என்னடா எலும்பு வேறு அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி ஓரமாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த எலும்பை பார்க்குறப்ப அவருக்கு ஏதோ வித்தியாசமாக தெரியுது. அந்த எலும்பை ஒன்றா சேர்த்து பார்க்குறப்ப ஒரு மனுஷ கை மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ கையெல்லாம் வச்சு பார்க்குறாரு, நம்ம இப்போ சாப்பிட்டது ஒரு மனுஷ கையுடைய சூப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. கிழவி மறுபடியும் வராங்க, வந்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒன்றும் இல்லை, கொமட்டிக்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாளிக்கிறாரு. அதை நீ தான் க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி மறுபடியும் அந்த டோரை வந்து லாக் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோ அடப்பாவீங்களா, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவை கழட்டினார் பார்த்தீங்களா, அதை வச்சு அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வராரு. கீழே வந்துட்டு பார்க்குறப்ப அந்த கிழவி சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு கூண்டில் ஒரு காக்காவை அடைச்சி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காக்கா நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே பேச ஆரம்பிச்சிருச்சு. யாரா நீ, யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. என்னடா காக்காலாம் பேசுதே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஒழிஞ்சிக்கிறாரு. என்ன காக்கா கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி வந்து பார்க்குறப்ப அந்த கிழவியை அந்த காக்கா பயங்கர அசிங்கமாக திட்டி விட்டுருது. உனக்கு இன்னைக்கு நைட்டு சோறே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி பார்த்து சுற்றி சுற்றி தேடிட்டே இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம ஹீரோ அங்கே தான் ஒழிஞ்சிட்டு இருப்பாரு. ஜஸ்ட் மிஸ்ல
நம்ம ஹீரோ இப்படியே தப்பிச்சிடறாரு. நம்ம ஹீரோக்கு அல்லு விட்டுட்டு இருக்கோம். அந்த டைமில் அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு வேகமாக காட்டுக்குள்ளே ஓட்டுறாரு. ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிடறாரு. அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப யாரையுமே காணும். அங்கங்கே பயங்கர ரத்தக்கலமாக இருக்கும். யாருக்கும் என்னமோ ஆயிடுச்சு போலியே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்காரு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு எவனோ வந்து நம்ம ஹீரோ அடிக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஹீரோவை மறுபடியும் அடிச்சு வச்சிருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டு வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப அந்த மொட்டை அப்புறம் அந்த கிளவி கிளவு மூணு பேருமே குதிரை வண்டியில் எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து நடக்க பார்க்குறாரு. மறுபடியும் கால் சமயம் ஒழிக்குது. என்னடா கால் இவ்வளோ ஒழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கட் அவுத்து பார்க்குறாரு. பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயம், ஒரு பெரிய ஆணியை நம்ம ஹீரோவுடைய காலில் அடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே பிடுங்கி பார்க்குறாரு பாருங்க, ரொம்ப பெரிய ஆணியை. நம்ம ஹீரோ சமயம் வழியில் துடிக்கிறாரு. ரத்தம் அப்படியே குழாவை திறந்து விட்ட மாதிரி ஊத்து ஊத்துன்னு ஊத்துது. நம்ம ஹீரோ அப்படியே அந்த கட்டை மறுபடியும் போட்டுக்கிறாரு. கட்டை போட்டுட்டு வெளியே பார்க்குறப்ப மூணு பேரை புதுசாக புதைச்சி வச்சிருக்க மாதிரி ஒரு அடையாளம் மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ கால் தான் அள்ளு ஊற்றுச்சு. உடனே போயிட்டு தோண்டி பார்க்குறாரு. தோண்டி பார்க்குறப்ப பன்னி கோழி எல்லாம் புதைச்சி வச்சிருக்காங்க. என்னடா சரினா பைத்தியக்கார பசங்களாக இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஊர் முழுக்க தேடி பார்க்குறாரு. நம்ம ஹீரோ கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு. ஒய்ஃபையும் குழந்தை எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறப்ப ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூம்குள்ளே போயிட்டு பார்க்குறப்ப நிறைய பவுடரு, பொம்மை செய்கிறதுக்கான எக்யூப்மெண்ட், அது இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமான ஒரு பொருட்களாக இருக்குது. எல்லாமே அந்த சூனியம் பண்ணுற பொருட்களாக இருக்குது. நம்ம ஹீரோ அப்படியே பார்க்குறாரு. அங்கே நிறைய கபோர்ட்லாம் பார்க்குறாரு. அந்த கபோர்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப உள்ளுக்குள்ளே நிறைய டெட் பாடி இருக்குது. எல்லாமே அப்படியே அழுவி போன நிலைமையில் பயங்கர கொடூரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோ 1860 எடுத்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் அந்த மொட்டை, அந்த கிழவன், கிழவி இது மூணு பேருமே பார்க்குறாங்க. இவங்க எப்படி இவ்வளோ நாள் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமாக யோசிக்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோ வேற என்ன அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த புகிட்டி பொம்மையை எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. என்ன காரணத்துக்காக செய்ய முடியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இவங்க வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆயுட்காலத்தை நீட்டிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அங்கே வேற என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடி தேடி பார்க்குறப்ப ஒரு டப்பாக்குள்ள ஒரு ஃபோன் இருக்கும். நம்ம ஹீரோடைய பொண்ணுடைய ஃபோன் நம்ம ஹீரோடைய கையில் எப்படியோ கிடச்சிருது. அது வேற லாக் வேற பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிற சமயத்தில் வெளியே அந்த கிழவன் கிழவிலாம் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் வேக வேகமாக ஓடுறாரு. ஓடி போய்ட்டு அவருடைய ரூமில் போயிட்டு அந்த இதுவெல்லாம் லாக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு படுத்துக்கிறாரு. டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது, அந்த ஆணியை வேற நம்ம பிடுங்கி போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மனுஷன் பயங்கரமாக மனசை கல்லாக்கிட்டு அந்த ஆணியை மறுபடியும் காலில் வச்சு குத்துவான் பாருங்கள். கண்ணிலேருந்து அப்படியே எனக்கே தண்ணியே வந்துருச்சுங்க. ஸோ உடனே அப்படியே அவர் வந்துட்டு அந்த கட்டெல்லாம் போட்டுக்கிறாரு. இந்த கிழவி வந்து பார்க்குறா, பார்த்துட்டு உனக்கு கால் எப்படி பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காலுடைய கட் அவுத்து பார்க்குறாங்க. எப்படி என் கால் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறப்ப சரியாயிட்டே வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போட்டுடுறாங்க. கட்டு போட்டு மறுபடியும் அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டுறாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க போனதுக்கப்புறம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு. போலீஸ் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஷெரீஃப் வந்தார் பார்த்தீங்களா. அந்த ஷெரீஃப் தான் ஃபோன் அட்டன் பண்ணியிருக்காரு. நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃபும் உடைய பொண்ணு வந்துட்டாங்க, உங்கள் பையனையும் உங்களையும் தான் காணும், எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம ஹீரோ பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாரு. எங்கடா என்னுடைய பையனை கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் இங்கே தான் இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு அட்ரஸை சொல்கிறாரு. உடனே ஷெரீஃபும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. நம்ம ஹீரோடைய ஃபோனில் வேற ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் சார்ஜ் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த கட்டெல்லாம் அவுத்துட்டு அந்த ஆணியை பிடுங்கி போட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப டக்குனு அந்த கிளவி ஓடி வரா, அந்த கிளவி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த கிளவி ஓடி போயிட்டு அந்த புகிட்டி பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொம்மையை தூக்கி வீசுறா. நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு விழுகிறாரு. நம்ம ஹீரோவை கையை வைக்காமலே அடிக்க ஆரம்பிக்கிறார். அந்த பொம்மையில் ஏதோ கயிறு மாதிரி சுற்றி விட்டுறா, வாயை வேற போட்டு அடிச்சு விட்டுறா. நம்ம ஹீரோவில் பேச முடியல, கத்த முடியல, ஒன்றுமே முடியல. நம்ம ஹீரோ அப்படியே துடி துடின்னு துடிப்பார். பயங்கரமாக இருக்கும் அந்த சீன்லாம். இந்த இடத்துல ஷெரீஃப் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டார். இந்த கிழவன் கேள்விலாம் போயிட்டு பேசிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோ எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. கத்தவே முடியல. நம்ம ஹீரோவால் ஏதோ கொஞ்சம் நடக்க முடியுது. அந்த ஷெரீஃப் வந்து கேட்டு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறப்ப இந்த பொம்மையை தூக்கிட்டு இங்கே ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தூக்கிட்டு நம்ம ஹீரோ வேகமாக ஓடிட்டே இருக்காரு. போயிட்டே இருக்கிறப்ப கரெக்டாக அந்த ஷெரீஃபை கண்டுபிடிச்சிடறாரு. ஷெரீஃபுடைய காருக்கு முன்னாடி போய் நம்ம ஹீரோ டமாலி கீழே விழுகிறாரு. வாயை உள்ள ஏறி உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறப்ப உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெரீஃப் கேட்குறாரு. நம்ம ஹீரோவால் பேசவே முடியல. இல்லை நம்ம ஹீரோ அந்த பொம்மையில் இருக்க கட்டை எப்படியோ கஷ்டப்பட்டு அவுத்துட்டாரு. அவுத்துட்டு அந்த வாயில் ஒரு ஆணி வச்சு ஒரு ஓட்டை போட்டவொடனே நம்ம ஹீரோவால் பேச முடியுது. அவங்க பயங்கரமான சூரியக்கார கும்பலாக இருப்பாங்க போல், ப்ளீஸ் என்னை எப்படியாச்சும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஷெரீஃப் வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த ஊர் மக்கள்கிட்டயே நம்ம ஹீரோவை மாட்டி விட்டுறாரு. அந்த கிழவன் கிழவி மொட்டை எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. நம்ம ஹீரோவை பிடிச்சி வலிச்சிட்டு போகிறாங்க. சட்டையெல்லாம் கழட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்குறப்ப நம்ம ஹீரோடைய ஒய்ஃபோ ரெண்டு குழந்தைங்களும் அங்கே தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறப்ப அவங்க அப்படியே ஆடாமாசியாமல் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி சொல்கிறான். நம்ம ஹீரோவை கொண்டு போய் படுக்க
ஃபர்ஸ்ட்டு இவனுடைய ஹார்ட்டை மட்டும் நோண்டி வெளியெடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் கிட்ட சொல்லிட்டு ஒரு கத்தியை தூக்கி கொடுக்குறா. அந்த கிழவன் கிட்டத்தட்ட குத்துறதுக்கு வருவான் பாருங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ அந்த கால்லேருந்து ஒரு ஆணியை பிடுங்கினார் பார்த்தீங்களா, அந்த ஆணியை கையில் வச்சுட்டு பாரு. அந்த ஆணியை வச்சு அந்த கிழவனுடைய நெஞ்சிலேயே ஒரு சொருவு சொருகுறாரு. அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்து பயந்தடிச்சிக்கிட்டு அப்படியே வேக வேகமாக ஓடுறாங்க. அந்த கிழவியும் பயந்துக்கிட்டு ஓடி போயிட்டா. இந்த இடத்துல நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்குறப்ப நம்ம ஹீரோ எப்படி அந்த பவுடர் வச்சு மயக்கம் படுத்துனாங்களோ அதே போல் தான் மயக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அந்த இடத்துலேயே அந்த பவுடரும் இருக்கும். அந்த பவுடரத்துக்கு மறுபடியும் அந்த மூஞ்சில் ஊதுறப்ப மூணு பேருக்குமே மறுபடியும் நார்மலாக ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ பார்க்குறாரு அந்த பையனுடைய பாதி கையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை தான் சூப் வச்சு நம்ம ஹீரோக்கு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் எல்லாருமே இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியே ஓடி வராரு. வெளியே ஓடி வந்துட்டே இருக்கிறப்ப அந்த ஷெரீஃபுடைய காருக்கு முன்னாடி என்னமோ ஒழுகிற மாதிரி அப்படியே காமிக்கிறாங்க. அந்த ஷெரீஃப் வெளியே வரான். ஷெரீஃப் வெளியே வந்துட்டு கன்னை வச்சு அங்கங்கே ஷூட் பண்ணுறான். யார் அது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கிறப்ப அவனுடைய புல்லட் எல்லாமே காலி ஆயிடுது. நம்ம ஹீரோ கையில் ஒரு கத்தியை வச்சு அந்த ஷெரீஃப் அப்படியே குத்தி கிழிச்சு பயங்கர கொடூரமாக சாகடிக்கிறாரு. அங்கேருந்து ஓடுறப்ப ஒரு இடத்துல ஒரு பம்பு செட்டு மாதிரி இருக்குது. அந்த பம்பு செட்டில் என்னமோ பண்ணிட்டு இருக்கு. அப்படியே பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோ ஓடுறாரு. அங்கே இருக்க ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டுட்டு அந்த கிளவி ஓடி வந்துட்டே இருக்கான். அந்த மொட்டை இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு நம்ம ஹீரோவை போட்டு பொல பொலன்னு பொழக்கிறான், செம்மடிக்கிறான். நம்ம ஹீரோவை பிடிச்சி கழுத்தை நெரிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப அவனுடைய வாய்க்குள்ளேருந்து பயங்கரமாக தண்ணி ஊற்றுது. ஏதோ பம்பு செட்டை திறந்து விட்ட மாதிரி பயங்கரமாக தண்ணி ஊற்றுது. இந்த இடத்துல அந்த கிழவி வந்து பார்க்குறான். அவனுக்கான ஒரு பொம்மையை செஞ்சு நம்ம ஹீரோ வந்துட்டு பம்பு செட்டில் போட்டு வந்துட்டுருக்காரு. அந்த தண்ணியில் அந்த பொம்மை முழுக முழுக இவனுடைய வாய்க்குள்ளேருந்து தண்ணி வந்து இவன் அப்படியே செத்து போகிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்திருக்கிறாரு. எந்திரிச்சிட்டு நம்ம ஹீரோ அவங்க என்னமோ பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இந்த கிழவி வந்து பயங்கரமாக கத்திட்டே இருப்பா, என்னுடைய பூஜையெல்லாம் நாசம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோ கையில் அந்த பவுடரை வச்சுருப்பாரு. அந்த பவுடரை வச்சு அந்த கிழவியுடைய மூஞ்சில் ஊதுறப்ப அந்த கிழவி அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறா. நீ மட்டும்தான் பண்ணுவியா, நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில் வந்துட்டு ஒரு பொம்மையை வச்சுருக்காரு. இதுதான் நீ தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியில் வச்சு அந்த பொம்மையை அடிக்கிறப்ப அந்த கிழவி பறந்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல உழுவா பாருங்க. அந்த இடத்துல இருக்க மரக்கட்டையெல்லாம் உடஞ்சி கீழே உழுகுது. அந்த கிழவி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க போல அந்த இடமே பற்றிக்கிட்டு பயங்கரமாக எரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஒரு டப்பாவை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த டப்பா முழுக்க நிறைய பொம்மைகளாக இருக்குது. நம்ம ஹீரோ போகிறப்ப ப்ளீஸ் காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி கத்திக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ வெளியே வராரு. எப்படியோ அந்த கிழவி அந்த சூனியத்துலேருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வரப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா கையில் வந்துட்டு உப்பை வச்சிருப்பாரு. அந்த உப்பை வச்சு கரெக்டாக அந்த இடத்துல ஒரு கோடு போட்டு விட்டுறாரு. அந்த கோட்டை தாண்டி அந்த கிழவியால் வர முடியல. அப்படியே அந்த இடமே பற்றிக்கிட்டு எரியுது. அந்த கிழவியும் அப்படியே செத்து போகிறா. நம்ம ஹீரோ வெளியே வராரு. வெளியே வரப்ப அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் வந்து நம்ம ஹீரோவை பிடிக்க பார்க்குறாங்க. உங்களுடைய பொம்மை முழுக்க இங்கே தான் இருக்குது, தூக்கி நெருப்பில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயமுறுத்துறாரு. எல்லாருமே அப்படியே அமைதியாக இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பொம்மைகளெல்லாம் தூக்கிட்டு அந்த ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு காரில் ஏறி உட்காந்துட்டு காரை ஓட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அதோடு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.